ஜஸ்டிஸ் வேதலிங்கம் ஹியர். ஹலோ, நான் ஜிப்பா சித்தப்பா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமே. எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. ஜானகி விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. உங்க மாப்பிள்ள ராம விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. நான் இப்ப ஹைதராபாத் பாம்பே எல்லாம் போயிட்டு வந்தேன், அது விஷயமா? எது விஷயமாவும் நான் பேச தயாரா இல்ல. மங்களா தேவி விஷயமா? எது விஷயம்? ஹலோ ஹலோ சார், உயிரோட தானே இருக்கீங்க? உடனே இங்க வாங்க. ஜானகி வீட்டுல இல்லையா? ஜானகி கோயிலுக்கு போயிருக்க. எதிர்பார்த்தேன், ஜானகி வீட்டுல இருந்தா மங்களா தேவி விஷயமா பேச என்ன கூப்பிட மாட்டீங்களே. உடனே வாங்க. போன் வழியா வா, நேர்லயே வரேன். ஒரு வண்டியில போயிட்டு இருக்க போதே சைட் லைன்ல ஒரு வண்டியில ஓசியில போனீங்களே, அதுவா? நில்லுங்க சார். வேலூர்ல வக்கீலா இருந்தப்போ கோர்ட்ல கேஸ் இல்லாத சமயத்துல எல்லாம் பொண்டாட்டிட்ட கேஸ் இருக்கிறதா பொய்ய சொல்லிட்டு ஆம்பூருக்கு பஸ் ஏறி போய் அந்த மங்களாதேவி கேஸ கவனிச்சீங்களே, அதுவா? அட நில்லுங்க சார். ஜானகிய கர்ப்பிணியா புலவர் வீட்டுல இருந்து துரத்துல போ துள்ளி குதிச்ச மிஸ்டர் வேதலிங்கம் மங்களாதேவியோட மூணு மாசம் ஜாலியா இருந்துட்டு அவன் மூணு மாசம் கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே அம்போன்னு விட்டு ஓடி வந்துட்டாரு, அதுவா? எது சார் டூ மச்சு? இந்த முட்டாளுக்கு புரியவே இல்லையே. நோ, இதெல்லாம் கட்டுக்கது. யாரோ என்ன பத்தி பொய் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. நீங்க தப்பே செய்யல. இல்ல அம்மா மாதவி. அவங்களுக்கு தாலி கட்டாத புருஷ. இருபது வருஷத்துக்கு முன்னால கேட்க வேண்டிய கேள்விய இப்ப கேக்குறீங்களே. வெரி குட் ஃபாதர், வெரி குட் ஃபாதர். ஓகே, லேட்டா தான் கேக்குறேன். மங்களாதேவி இப்ப எங்க? மங்களாதேவி லேட் தான், லேட் மங்களாதேவி. ஓ, இப்ப நான் என்ன செய்யணும்? தூக்குல தொங்கணும். முடியாதுல்ல. அப்புறம் என்ன சார் கேள்வி? இப்ப என்ன செய்யணும்? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தினம் கல்யாணம். பசியா வர்றவங்களுக்கு சவப்பு வழக்கு கீழே சாப்பாடு போடுறதுதான் என் தொழில். தாசி? இல்ல, உங்களால தாசிய ஆக்கப்பட்டவன். எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு? மங்களாதேவி விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும். ஏன் சார் உங்க மானத்தை பத்தி கவலைப்படுறீங்களே? உங்களால மங்களாதேவி ஊர் முன்னாடி மானம் போய் அதுக்கப்புறம் ஊரை விட்டே போய் அதுக்கப்புறம் ஊர் மேலேயே போறாள, அதை பத்தி நீங்க கவலை பண்ணல. பரவாயில்ல, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 20,000. முன்பின் தெரியாத நானே 30,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் சார். பெத்த அப்பன் நீங்க, பார்த்து போட்டு கொடுங்க. ஓகே, எவ்வளவு? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. ஊருக்கு முன்னாடி பகிரங்கமா ஒத்துக்கணும், மாதவி உங்க மகன். இவன் என்ன பேச்சு?
நாம போய் புல்வர் பொன்னம்பலத்தை பார்க்கலாம். வாங்க. வேண்டாம், என் பொண்ணு ஜானகி வாழ்க்கையை கெடுத்துறாதம்மா. நானும் உங்க பொண்ணுதான் சார். என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க பிளீஸ். ஜானகி வர்ற நேரம் ஆச்சு. நீங்க எவ்வளவு போனாலும் யோசிங்க, நாங்க டைம் கொடுக்கிறோம். தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்பு மறைக்கிறது தான் தப்பு. நீங்க செய்த சின்னத்தனமான செய்கையினால உங்க ரெண்டு பொண்களுடைய வாழ்க்கை பாழாயிருக்கு. இதையெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க நான் நினைக்கிறேன். இதுதான் நாங்க தங்கி இருக்கிற விலாசம். உங்களை காட்டிக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு, அதுக்கு அனுமதிப்பீங்களா? கட்டிக்கிட்டதுக்கு காரணம் பாசம் மட்டும் இல்ல, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு தடவி பார்த்தாங்க. அப்பாதான் இதுக்கெல்லாம் காரணமா? கவலைப்படாதம்மா, உனக்கும் உங்க அக்கா ஜானகிக்கும் கண்டிப்பா விடிவு காலம் உண்டு. ஜஸ்டிஸ் தான் வந்திருக்கிறாரு. நீ தானே வயசுல சின்னவன், போய் கதை பத்திர. நீங்க யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்க அப்பா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அவர்கிட்ட நீங்க கொடுத்த அட்ரஸ் அவருக்கே தெரியாம பார்த்துதான் நான் இங்க வந்தேன். ஓ காட், உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பா நினைச்சாரு, ஆனா முதல்ல உனக்கே தெரிஞ்சிருச்ச. அம்மா நீ இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியாது. நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன். ஒரு முடிவுக்கு வந்தேன், நேரா அப்பா ரூமுக்கு போனேன். வருவா வழக்குல நீதி வழங்கினப்பா, அவர் வழக்குல என்ன செய்யறதுன்னு புரியாம நிக்கிறாரு. யோசிச்சு பார்த்த, பாவம் செய்த அவரு தன்னால பாதிக்கப்பட்ட மாதவிய கூட்டிட்டு போய் பாண்டவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறதுதான் சரியில் பட்டுச்சு அக்கா. ஆமா மாதவி, அதனாலதான் இந்த பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நீதான் அவர் கூட போற, உனக்கும் அப்பாவோட இருந்த மாதிரி இருக்கும். எப்படி நீ அவர் மாதவியை ஏத்துப்பாரு? மாதவி மாதவியா போனா தானே ஏத்துக்க மாட்டாரு. ஜானகியா போனா பல சமயம் பொம்பளைங்க ஆம்பளைங்களை விட நல்லாவே முடிவெடுக்கிறாங்க. இத பாருமா, மாதவி உங்க அப்பாவோட நெருங்கி பழகணும் அப்படின்னு எடுத்த முடிவை நான் மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரும் உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கங்க. நீ போய் மாதவியாவா, நீ போய் ஜானகியாவா. நீ இப்போ ஜானகி, அடக்கமா பதவிசா நடக்கணும்.
நட உட பாவனை எல்லாம் ஜானகி மாதிரி இருக்கணும். அச்சா வரேங்கா. சரிம்மா போ, எல்லாம் நல்லபடியா. ஜானகி. என்னப்பா? என் ரூம் பீரோல செக் புக் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து வாமா. இவ ரூம் எங்கே இருக்கும்? சரிப்பா. ஜஸ்டிஸ் வேதலிங்கம் செக் புக் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு பீரோல தேட சொல்ற அளவுக்கு நீங்க குழம்பி போயிட்டீங்க. அம்மா ஜானகி, செக் புக் எங்கிட்டேதான் இருக்கு, ஏதோ ஞாபகத்துல உன்னை தேட சொல்லிட்டேன். பாப்பே, இந்த கண்டத்துல எங்க தப்பிச்சுட்டே? பரதன் கண்ணால் கண்டதும் போய், மத்தவங்க காதால் கேட்டதும் போய், தீர விசாரிக்காம உன்னை துரத்தினவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, ஆனா கண்டிப்பா தட்டி கேட்கப்பட வேண்டியவங்க. இந்த பாருமா, நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சு அவங்கள தீக்குளிக்க வைக்க நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். சில சமயம் ஆம்பளைங்களை நல்லா முடிவெடுப்பாங்கம்மா. உண்மைய அவர்கிட்ட சொல்ல போறீங்களா சித்தப்பா? சொல்லலாம்டா, ஆனா உங்க அப்பா ஒரு பெரிய பத்தாம் பசலி. அது எங்க அண்ணன்டா, உட்காரு. நீ நல்லவன்னு தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்டாலும், மாதவி ஒரு மாதிரி, உங்க அப்பா ரெண்டு மாதிரி, இந்த விஷயம் பின்னாடி தெரிஞ்சா மறுபடியும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா. அதனால மாதவியும் ஜஸ்டிஸும் பண்ணின தப்ப மறந்து மன்னிச்சு அவங்கள தங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களா ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்க குடும்பத்துக்கு வரணும். அப்பதான் இவளுக்கு எதிர்காலத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு நான் என்னமாமா பண்றது? நீ நேரம் உன் புருஷன் வீட்டுக்கு போ. உண்மை தெரியாம அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்களே? அம்மா, ஜானகி ஜானகியா போனாதான் ஏத்துக்க மாட்டாங்க. ஜானகி மாதவியா போனா? குரு, நீ சொல்லிக் கொடுத்த பாடம் தான் உல்டா. அண்ணி உடனே கிளம்புங்க. உடனே கிளம்ப கூடாதா மடையா? அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. பொன்னம்பலத்தை பார்க்கணும். குட் மார்னிங் மிஸ்டர் பொன்னம்பலம். இந்த போட்டோவுக்கு பொண்ணும் உங்க வீட்டை சேர்ந்தவங்க தானே? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது போட்டுக்கிட்டு இருந்த துணிகள் நகைகள். இந்தாங்கம்மா. இதையெல்லாம் வாங்கிட்டதுக்கு அத்தாட்சியா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அவங்க தற்கொலைக்கு யார் காரணம்? அவங்களே லெட்டர் எழுதியிருக்காங்க என் தற்கொலைக்கு யாரு காரணம் இல்லைன்னு. இந்த பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியாம ஒரு வாரமா அலைஞ்சிட்டு நேற்றுக்கு தான் பாடி எரிச்சோம். செட்டப்படி சட்டப்படி அங்க வரோம். இந்த 210 ரூபாய் வச்சுக்க. நாடகத்துல நடிச்சா கூட இவ்வளவு பணம் கிடைக்காது சார். அடிக்கடி கூப்பிடுங்க சார், வந்து போறோம். இப்போ நீ பண்ணின காரியம் சட்டப்படி குத்தம் தெரியுமா? விஷயம் வெளியில தெரிஞ்சா நெஜ போலீஸ் இபிகோ 420 செக்ஷன் படி உன்னை உள்ளதுல இடுவான் தெரியுமா சார்? அப்ப அந்த வீட்டுல போய் உண்மையை சொல்லிடுறேன் சார். அவங்க உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்களே. ஐயோ, அதனால இனிமே நீ அந்த வீட்டுக்கும் போக கூடாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, இல்லைன்னா இபிகோ
போட்டுண்டி உனக்கும் செய்துறான். வரேன் சார், வரேன் சார். ஜானகி, செட்டப் ஓகே ஆயிடுச்சுமா? நாளைக்கு காலையில நம்ம மூணு பேரும் புலவர் பொன்னம்பலம் வீட்டுக்கு படம் எடுக்கிறோம். இடது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. சங்கரா, இவ மிஸ் மாதவி, இவர் எங்க அண்ணன் மிஸ் பொன்னம்பலம். அச்சா, ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் பொன்னம்பலம். நானும் சித்தப்பாவும் உங்ககிட்ட கூட சொல்லாம பாம்பே ஹைதராபாத் போய் தேடி கண்டுபிடிச்ச மிஸ் மாதவி. அப்படி என்ன, அண்ணி வேற மாதவி வேறயா? இந்த சந்தேகம் உனக்கு அன்னைக்கே ஏற்பட்டிருந்தா வீட்டுல இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காதரா? பொறுக்கி ராஸ்கல். சித்தப்பா, இப்பவே ஜஸ்டிஸ் வீட்டுக்கு போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். லட்சுமணா, அதுக்கு அவசியம் இல்லை. ஜானகிக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஜானகி, அம்மா ஜானகி, அம்மா ஜானகி, ஜானகி, என் அண்ணனும் அவன் குடும்பமும் தெரியாம செஞ்ச தப்புக்கு அவங்கள மன்னிச்சிருமா? என்னடா அது, அழுகிய விட மாட்டேங்கிறது. அம்மா ஜானகி, நீதான் தெய்வமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா. உன் முன்னாடி எல்லாரும் சின்ன பசங்களா நிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாகல. உனக்கு மேல இருக்க கூடாது, உனக்கு மேல இருக்க கூடாது. இந்த இத கொண்டு போய் ராம ரூம்ல வை. அதுல இருக்கிற பொட்டை அடிச்சிடும். ராம ரூம்ல வைடா. ஒரே உருவத்துல ரெண்டு பேர், அதுதான் எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. இவளுக்கும் இவளோட பிறப்பை பத்தி அதிகம் தெரியல. டே லக்ஷ்மணா. சித்தப்பா, ஜஸ்டிஸ்க்கு போன் பண்ணி அவர் வர சொல்லு. சரி சித்தப்பா. வேணாண்டா, நானே நாலஞ்சு தடவை டெலிபோன் பண்ணேன், பணி அடிச்சுட்டே இருந்தது. நேரடியா போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், எங்க போயிருக்காருன்னே தெரியலையா. ஓஹோ, அம்மா மாதவி, இப்படியே மாடிக்கு போனா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, அது ராம ரூம். தெரியும். அதுக்கு எதிர ஒரு ரூம் இருக்கு, காலி ரூம். அந்த ரூம்ல போய் நீ தங்கிக்கமா. கொஞ்சம் படிக்கட போவா. இவ இங்கேயா தங்க போறா? ஆமா. ஏன், இவளை பத்தி நல்லா தெரிஞ்சுமா அப்படி கேக்குறீங்க? ஒரு குடும்ப பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த போது கூட நம்ம இதையே தான் சொன்னோம். அவ பண்ண சமையல கீழே குட்டினோம். அவன் அங்க போகாதே இங்க போகாதேன்னு சொன்னோம். இந்த வீட்டை விட்டு துரத்தினோம். கடைசியில இந்த உலகத்தை விட்டே துரத்திட்டோம். நீ மாடிக்கு போமா. நில்லு சித்தப்பா, இது மானமுள்ள குடும்பம். ஊர்ல அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன் சார், நீங்க ஹைதராபாத்ல உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணீங்களே, அப்ப இது மானம் இல்லாத குடும்பமாவா இருந்தது? உங்க அப்பாவோட மரியாதை எல்லாம் மசால் வடை சாப்பிடுவா போயிருந்தது. நீ மாடிக்கு போமா. நில்லு சங்கரா. அண்ணா, எனக்கும் இந்த வீட்டுல சம பங்கு இருக்கு. அவ இங்கதான் தங்குவா. நீங்க யாரு கேக்குறதுக்கு? சங்கரா அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சாகர வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவங்க தங்க வேண்டாம். மாமா, நம்ம வெளில போய் தங்கிக்கலாம். மாடிக்கு போமா. கீழே எழுந்திருச்சு.